அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கு திரை விமர்சனத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற ஃபர்கானா திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு நாள் கூத்து, மான்ஸ்டர் ஆகிய படங்களை இயக்கிய இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. ஐஸ்வர்யா ராஜேஷுடன் இணைந்து ஜித்தன் ரமேஷ், கிட்டி, ஐஸ்வர்யா தத்தா, அனுமோல் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கட்டுக்கோப்பான இஸ்லாமிய தந்தை, அன்பான கணவர், மூன்று குழந்தைகள், 5 வேளை தொழுகையுடன் கூடுதலாக 6வது வேளை தொழுகை செய்து வாழும் சராசரி இஸ்லாமிய குடும்ப பெண் ஃபர்கானா என்கின்ற ஐஸ்வர்யா ராஜேஷ். படித்த பெண்ணான ஃபர்கானா குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல், மருத்துவ சேவையை ஏற்க முடியாமல் திணறும் குடும்பத்துக்கு உதவ தன் மன குடும்ப தடைகளை உடைத்து வீட்டினரை சம்மதிக்க வைத்து வேலைக்கு செல்கின்றார். வங்கி கடனுக்காக கஸ்டமரிடம் பேசும் கஸ்டமர் கால் சர்வீஸ் வேலையில் சேரும் ஃபர்கானா தன் அலுவலகத்தில் மற்றொரு துறையில் அதிக சன்மானம் கிடைப்பதை பார்த்து அங்கு மாற்றலாகி செல்ல கேட்கின்றார். அவர் வற்புறுத்தி மாற்றலாகி அங்கு சென்ற பின் தான் தெரிகின்றது, அது ஃப்ரெண்ட்ஷிப் கால் எனப்படும் நட்புலகம் கால் சேவை என்று. தனியாக உணர்பவர்கள் முகம் தெரியாத எதிரில் இருப்பவர்களிடம் பெரும்பான்மை உரையாடலில் ஆபாசத்தையே அள்ளி வீச அங்கு கனிவான தன் குரலின் உணர்வறிந்து பேசும் மற்றொரு குரலை சந்திக்கின்றார் ஃபர்கானா. அந்த நபர் ஃபர்கானாவின் ரெகுலர் அழைப்பாக மாற ஒரு கட்டத்தில் அந்த நபருடன் தனி பிணைப்பை கொள்ள அந்த நபரை நேரில் சந்திக்க எண்ணி அழைக்கின்றார் ஃபர்கானா. ஆனால் தொடர்ந்து நிகழும் ஒரு அசம்பாவித சம்பவத்தால் தன் நிலை உணர்ந்து தன் முடிவை மாற்றிக்கொண்டு தன் பணியை தொடர்கின்றார். இதனிடையே ஃபோனில் பேசிய நபரை ஃபர்கானா நேரில் சந்தித்தாரா? கணவர், குடும்பம் என பல கட்ட சிக்கல்களை தாண்டி வேலைக்கு வந்த ஃபர்கானாவின் நிலை என்ன என்பதை சுவாரஸ்யம் கூட்டி சஸ்பென்ஸ் கலந்து சொல்லியிருப்பதே இந்த படத்தின் மீத கதை. இஸ்லாமிய பெண் ஃபர்கானாவாக ஐஸ்வர்யா ராஜேஷின் நடிப்பு சிறப்பு. வேலைக்கு செல்லும் தன் மனைவிக்கு நல்ல செருப்பு அணிவித்து தயங்கி தயங்கி அன்பை வெளிப்படுத்தும் இஸ்லாமிய கணவராக ஜித்தன் ரமேஷ். அப்பாவி கணவராக வலம் வந்தாலும் சந்தேகங்கள் தாண்டி மனைவிக்கு பக்க பலமாக நிற்பது என வெகு நாட்களுக்கு பிறகு ஜித்தன் ரமேஷ் கவனம் ஈர்த்து நடிப்பில் ஸ்கோர் செய்திருக்கின்றார். முதல் பாதி முழுவதும் தனது குரலாலேயே நடித்து பார்வையாளர்களை காதலில் விழ வைக்கும் செல்வராகவன் இரண்டாம் பாதியில் அசத்தியிருக்கின்றார். அப்பாவாக கிட்டு, ஃப்ரீ ஸ்பிரிட் மாடர்ன் பெண்ணாக ஐஸ்வர்யா தத்தா, தோழிக்கு ஆறுதல் கூறும் அனுமோல் என அனைவரும் தங்கள் கதாபாத்திரங்களை உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். ஜஸ்டின் பிரபாகரனின் இசை படத்துக்கு பக்கபலமாக அமைந்துள்ளது. இஸ்லாமிய பின்னணி என்றாலே சர்ச்சை எனும் முள்மேல் நடப்பது போன்ற சூழலில் வேலைக்கு செல்லும் இஸ்லாமிய பெண்ணை சுற்றிய கமர்சியல் கதையை அழகாக கையாண்டு முத்திரை பதித்திருக்கும் இயக்குனர் நெல்சன் வெங்கடேசனுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.